பிஜேபி ஆர்எஸ்எஸ் காங்கிரஸ்காரர்கள் அனைவரின் தலையிலும் இழி விழுந்த மாதிரி ஒரு வரலாற்று ஆய்வுக் கட்டுரையை தி இந்து நாளிதழ் வெளியிட்டிருக்கு அந்த கட்டுரையில் அப்படி என்னதான் சொல்லியிருக்காங்க சமஸ்கிருதம் தான் உலகின் முதல் மொழி இந்தியா எங்களுக்கே உரிமையானது சிந்து சமவெளி நாகரிகத்தின் தொன்மை அதற்கு சான்று இந்தி இந்து இந்தியா என்று கதை கட்டி அதை இந்த உலக மக்களை நம்ப வைக்க பன்னெண்டு காலமாக பல வஞ்சங்களை செஞ்சு வராங்க ஆனா இந்தியாவின் குடிகள் யார் வெளியில் இருந்து வந்தேறிகளா வந்து குடியேறியவர்கள் யார் உலகின் தொன்மையான மொழி எது சிந்து சமவெளி நாகரீகம் ஆரியர்களின் நாகரீகமா தமிழர்களின் நாகரீகமா போன்ற பல கேள்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது அந்த கட்டுரை இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் ரிச்சர்ட் மார்டின் மற்றும் டோனி ஜோசப் இந்த பெயர்கள் உலகில் உள்ள வரலாற்று ஆய்வாளர்களும் அறிஞர்களும் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடும் பெயர்கள் ப்ரொஃபசர் ரிச்சர்ட் மார்ட்டின் மற்றும் ப்ரொஃபசர் டோனி ஜோசப் உலக புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் வரலாறு தொல்லியல் மற்றும் மரபணிவியல் துறையின் பேராசிரியர்கள் இவர்களின் ஆராய்ச்சி முடிவுகள் மற்றும் ஆய்வு கட்டுரை முடிவுகள் பல நாட்டவர்களின் அடிப்படை சித்தாந்தங்களை தகர்த்து எறிந்திருக்கிறது இவருடைய குழுவினர் கடந்த நான்கு ஆண்டுகளாக செய்த ஆய்வின் அறிக்கை முடிவுகளை வெளியிட்டுள்ளன உலகில் மனிதன் தோன்றியது எங்கே ஆசியாவின் பூர்வ குடிகள் யார் இந்தியாவின் மற்றும் அமெரிக்காவின் ஆதி மக்கள் யார் என்று இந்திய துணைக்கண்டம் மற்றும் ஈரான் ஈராக் அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பர்மா மலேசியா நேபாளம் பங்களாதேசம் ஆகிய நாடுகளின் மக்களிடையே லட்சக்கணக்கான மரபணுக்களை ஆராய்ச்சி செய்துள்ளனர் இந்தியாவில் மட்டும் பதினாறாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மரபணுக்கள் ஆராய்ச்சி செய்து முடிவுகள் வெளியிட்டுள்ளன இந்த ஆய்வறிக்கை தான் தேசிய கட்சிகள்னு சொல்லிக்கிட்டு இந்தியாவை சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிற இந்த யூத பிராமணர்கள் ஒவ்வொருவர் வயிற்றிலும் புளிய கரைச்சிருக்கு அப்படி என்னதான் விஷயம் இந்தியாவுக்குள் நாடோடிகளா ஆரியர்கள் மாடுகளோட ஈரான் ஈராக் வழியாக ஆப்கானிஸ்தானில் நுழைஞ்சு இருந்து இந்தியாவுக்குள்ளே பரவினர் அந்த சமயம் சிந்து சமவெளி நாகலியும் அழியும் தருவாயில் இருந்தது அந்த நேரத்தில் தான் ஆரியர்கள் உள்ளே வந்தார்கள் அது சரியாக ரிக்வேதம் எழுதப்பட்ட காலகட்டம் என்று இந்த ஆய்வறிக்கை கூறுகிறது ஆரியர்கள் உள்ளே வர தொடங்கிய காலகட்டத்திலேயே ஒரு இனம் இங்கே வீடு கட்டி நகர நாகரிகத்தோட வாழ்ந்து வந்திருக்காங்க அவர்கள்தான் தமிழர்கள் என்றும் ஆதாரபூர்வமாக இந்த ஆய்வறிக்கையில் நிரூபித்திருக்கிறார்கள் இப்போது நமக்கு சொல்லப்பட்ட பல வரலாறுகள் என்றாகிறது அதாவது சிந்து சமவெளி நாகரீகம் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது முற்றிலும் பொய் ஏனென்றால் அவர்கள் அப்போது நம்ம தமிழ் மக்கள் நகர நாகரீகத்தோடு சிந்து சமவெளி நாகரீகத்துல வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க ஆரியர்கள் அப்போது நகர நாகரீகம் அடையாத நாடோடிகளா இருந்தார்கள் அப்படி இருந்தவர்கள் எப்படி நகர நாகரீகத்துடன் வாழ முடியும் இரண்டாவது சமஸ்கிருதம் ஆதி மொழி என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது முற்றிலும் பொய் ஏனென்றால் அதுதான் உலக மொழிகளிலேயே இளைய மொழி என்று இப்போது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அதனால் அதற்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்தது தவறு மேலும் இப்போதுதான் நமக்கு புரிகிறது மதுரை கீழடி ஆராய்ச்சியை ஏன் தடுக்கிறார்கள் என்றும் ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சியை ஏன் மூடி மறைக்கப்பட்டது என்றும் இப்படி பல கேள்விகளுக்கு இந்த ஆராய்ச்சி முடிவுகள் விடை சொல்கின்றன மனித இனம் முதல் முதல்ல தோன்றுது அப்ப இந்திய துணைக்கண்டம் ஆப்பிரிக்கா மற்றும் குமரிக்கண்டம் எனப்படும் லெமோரியாவுடன் ஒட்டி இருந்துச்சினும் கடல் கோள்களால் தான் இந்திய நிலப்பரப்பு பிரிஞ்சதுன்னு இந்த மண்ணில் தமிழர்கள் தான் முதல் முதல்ல இருந்தனர் என்றும் இவங்க வந்து முப்பது அல்லது நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியிருக்கலாம் என்றும் இந்த ஆராய்ச்சி திட்டவட்டமாக உறக்க சொல்லுது இது தெரிஞ்சதால தான் நம்ம பாட்ட அன்னைக்கே பாரத நாடு பைந்தமிழர் நாடுன்னு பாடிட்டு போயிருக்கான் எது எப்படியோங்க ஒண்ணு மட்டும் புரியுது உண்மையை எத்தனாயிரம் ஆண்டுகள் மறைத்து வைத்தாலும் ஒரு நாள் அது ஓங்கி நிற்கும்